ஓம் சாந்தி. உங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான நிலையை நான் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எவ்வளவுக்கு என்னால் தெய்வீகத்தை கிரகிக்கக்கூடியதாக உள்ளது என்று நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அது நானாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல குணங்களுக்கு பெரிய வடிவம் கொடுத்து அதை நான் கிரகித்து கொள்ள வேண்டும். அதாவது, மற்றவர்கள் என்னில் பல குறைகளை சுட்டி காட்டுவார்கள். குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது அதனால் நான் சுமையாக வேண்டியதில்லை, குறைகளை திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாத எந்த ஒரு மனிதரும் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. அதிக தெய்வீக குணங்களை கொண்டிருப்பவர் என்று கூறப்படுமே ஒழிய எந்த ஒரு குறைபாடும் இல்லாதவர் என்று யாரையும் கூற முடியாது. அவ்வாறு இருக்க, நான் குறைகளிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் சொல்லுகின்ற குறைகளை கிரகித்து கிரகித்து என்னை குறையின் வடிவமாக என்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அப்படி மாற்றினேனாக இருந்தால் என்னை அறியாமல் நான் பாரமாகிக் கொண்டே செல்லுவேன். ஆனால் என்னுடைய தனித்துவம் என்னவென்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். சில நேரம் தனித்துவத்தை மற்றவர்கள் எனக்கு சுட்டி காட்ட மாட்டார்கள், நானே தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதனுடைய விழிப்புணர்வையும் அது சார்ந்த நல்ல உணர்வுகளையும் எனக்குள் நான் கொண்டிருக்க வேண்டும். அந்த நல்ல உணர்வுகள் எனக்கு அடுத்த கட்ட தெய்வீக குணத்தை கிரகிப்பதற்கு உதவி புரியும். அவ்வாறு அவதானம் செலுத்தாத பட்சத்தில் எனக்குள் மாற்றம் என்பது ஒருபோதுமே நிகழாது. எந்த பலவீனமும் மாற்ற முடியாத பலவீனம் என்கின்ற அளவுக்கும் எந்த பலவீனங்களும் இல்லை. அதே நேரம் எந்த ஒரு சிறப்பும் அடைய முடியாது என்கின்ற அளவுக்கும் இல்லை. நான் முயற்சி எடுக்கின்ற போது சிறப்பு இயல்பையும் அடையலாம், பலவீனத்தையும் மாற்றலாம். ஆனால் எந்த இடத்தில் எவ்வாறு முயற்சி எடுப்பது என்பதில் தான் நான் என்னுடைய கெட்டித்தனத்தை பாவிக்க வேண்டும். எனக்கு எந்த தெய்வீகத்தை கிரகிப்பதாக இருந்தாலும் பலவீனத்தை மாற்றுவதாக இருந்தாலும் எனக்கு மேலதிகமான சக்திகள் கொஞ்சம் அவசியம். அது பௌதீக சக்தியாக இருந்து ஆன்மீகத்தை கொண்டு வர முடியாது. மனம் சார்ந்த சக்தி அவசியம். இப்போ அந்த அடிப்படை சக்தியை நான் எங்கிருந்து பெறுவது? அது என்னுடைய நல்ல குணங்களில் இருந்து தான் பெற வேண்டும். நல்ல குணங்களைட்டு நான் உருவாக்குகின்ற நல்ல உணர்வுகள் தான் முதல் படி மனதுக்கு சக்தியை கொண்டு வரும். அந்த நல்ல உணர்வு தான் அந்த சக்தியை கொண்டு வரும். இதை நான் புரிந்து கொண்டு என்னுடைய மனதை பசுமையாகவும் மாற்ற வேண்டுமென்று முயற்சி எடுத்து கொண்டு போனேனாக இருந்தால் ஒரு கட்டத்தில் என்னால் நான் விரும்பின இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முன்னேறுகின்ற போது இதற்கு பல சவால்களும் தடைகளும் வரக்கூடும். நான் நல்லது நினைத்து செய்ய போனாலும் ஏதோ குறையை சொல்லி என்னை மீண்டும் அந்த பலவீனத்தின் பால் திசை திருப்ப பார்ப்பார்கள். ஆனால் இதில்தான் நான் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வாறு நான் நல்ல குணங்களை நோக்கி பயணிக்கின்ற போது மற்றவர்கள் சுட்டி காட்டுவார்கள், அதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நல்ல குணத்தில் எனக்கு நான் என்ற அகங்காரம் வராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நான் என்ற உணர்வு வந்தாலும் கூட என்னால் லேசாக இருக்க முடியாமல் போய்விட்டேன். உதாரணத்துக்கு, நான் இதெல்லாம் செய்கிறேன் தானே, இதை மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படவில்லை
என்றையனாக இருந்தால் அது என்னை லேசாக்குவதற்கு பதிலாக சுமையாக்கிவிடும். அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இருந்தால் ஏதோ குறைபாடு எனக்குள் உள்ளது, நான் அதை மாற்ற வேண்டும். என்னால் என்னுடைய சிறப்பியல்பை கொண்டு அந்த குறைபாடுகளை மாற்ற முடியும் என்று நான் சிந்தித்தேனாக இருந்தால் அந்த இடத்தில் நான் என்ற உணர்வு என்னை ஆட்கொள்ளவில்லை என்று பொருள்படும். ஆனால் இதில் சற்று கவனீனமாக இருந்தோமாக இருந்தால் நான் என்னுடைய தெய்வீகத்தை கிரகிக்கின்ற நினைப்பில் நான் பலவீனத்தை கிரகித்து கொண்டு சென்று விடுவேன். அதாவது நான் என்ற உணர்வு எனக்குள் ஆதிக்கம் செலுத்துகின்ற போது ஒரு தெய்வீக குணத்தை கூட என்னால் கிரகிக்க முடியாது, உருவாக்க முடியாது. இது பெரிய அளவில் வெளிப்படையாக நான் நியாயம் கதைக்க முடியாத கட்டத்திலும் கூட நான் என்ற உணர்வு என்னை சோர்வுக்குள் கொண்டு வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளும் கொன்று சென்றுவிடும். அதாவது நான் எவ்வளவுதான் செய்தாலும் என்னால் இயலாமல் இருக்குது, நான் மாறுவனோ தெரியாது, நான் நிறைய பாவம் செய்தனா என்ற மாதிரி சில நேரம் சிந்திக்க தொடங்குவேன். அவ்வாறு தாழ்வு மனப்பான்மைக்குள் போகின்ற நேரம் என்னுடைய இறந்த காலத்தில் நான் அடைந்த தோல்விகளும் இழப்புகளும் மீண்டும் தலை தூக்க தொடங்கும். ஆகவே நல்ல உணர்வுகள் என்னை ஆட்கொள்வதற்கு பதிலாக ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த எதிர்மறையான உணர்வுகள் என்னை அதிகமாக ஆட்கொள்ளத் தொடங்கும். இவ்வாறு எதிர்மறையான உணர்வுகள் ஆட்கொள்கின்ற போது எனக்கே தெரியும் என்னால் அடுத்த கட்ட நகர்வு, அதாவது தெய்வீகத்தை நோக்கிய நகர்வு சிரமமாக மாறிவிடும். நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் மனதின் சக்தியை அதிகரிக்க வேண்டும். அதனூடாக தெய்வீகத்தை கிரகிக்க வேண்டும். அதற்கு முதல் படியில் என்னுடைய தனித்துவத்தை உணர்ந்து அது சார்ந்த நல்ல உணர்வுகளை உருவாக்கி நான் முன்னேறி கொண்டு போகணும். அந்த நல்ல உணர்வுகளுக்கு இடைஞ்சலாகும் வரை இடைஞ்சலாகக்கூடிய விதமாக நான் என்ற உணர்வும் ஆதிக்கம் செலுத்தாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இதில் கவனம் செலுத்தினேனாக இருந்தால் மற்றவர்கள் குறை சொல்லுகின்ற சூழலிலும் என்னால் அதன் ஆதிக்கத்தினுள் செல்லாமல் முன்னேறி போகக்கூடியதாக இருக்கும். அதாவது கடமைகளுக்கு மத்தியில் என்னால் பாரமாக வேண்டிய தேவை உருவாகாது. ஆகவே என்னுடைய தனித்துவத்தை எப்போவும் நாங்கள் விழிப்புணர்வில் கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.